பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரிண்ணா, நீங்க சொன்ன எல்லாம் சரிதான். அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு, எழுந்து வந்தாருன்னா என்ன அவர்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட திரும்ப சொல்றேன். சரியா? என்னப்பா ரெடி ஆயிட்டீங்களா? வெள்ளனத்துல எந்திரிச்சிட்டீங்களோ? ஆமாண்ணே, திருவிழா வேலை எல்லாம் இருக்குல்ல, அதான் வெள்ளனே வந்துட்டோம். நான் இத்தனை நாள் தரையில படுத்துக்கிடந்தனா, நேத்து வந்து பெட்ல படுத்தேன். ஒரே அசதி, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். மாமா, நல்லா தூங்குனீங்களா? நான் நல்லா தூங்குனேன். நீ? நல்லா தூங்குன மாமா. நீ மட்டுமா? ஆமா. இந்தப்பா காபி. காபி நீயா அம்மா போட்ட? ஆமா ஐயா, அம்மா உனக்காண்டிதாயே போட்டேன். சரி, குடிக்கிறியாடா? வேணா நீ குடி. நேத்து வச்சிருந்தேன் அந்த நாட்டு குழி கிளம்பு, அந்த ருசி இன்னும் நாக்கிலேயே நிக்குதுமா. உடம்புக்கு முடியாட்டாலும் இந்த வயசுல பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுற பாத்தியா, அதுக்கு ஈடு என்னமா இருக்கு? ஞானா, நேற்று நம்ம ராஜேந்திரன் போன் போட்டாரு. முதக்கரகாரங்களே இப்படி பேசாம இருந்த, அப்படி நாள் நெருங்கிட்டு வருது, எல்லாரும் கூடி கலந்து பேசி சிறப்பு செஞ்சு விட்டுருங்கன்னு சொன்னாப்ல. நான் தெளிவா சொல்லிட்டேன், இந்த தடவை அங்காளி வங்காளிங்கிற கதையே வேணாம், மொத்த செலவை நான் ஏத்துக்கிட்டு சிறப்பா செஞ்சிடறேன். கணக்குகளை பத்தி யார்ட்டையும் மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னப்பா? சரிண்ணா, நீங்க சொன்ன எல்லாம் சரிதான், அப்படியே பண்ணிடுவோம். என்னம்மா நான் சொல்ல சரிதானே? சரிப்பா. உங்க குடும்ப சித்திரம் வைரலா ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஜட்ஜி பாத்திருக்காரு, செக்ஷன் 353 அரசாங்க அதிகாரிய வேலை செய்யும் போது அடிச்சது, அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது விளக்கம் வேணுமா யாருக்காவது? குணசேகரன் எழுந்திருங்க. எங்க வந்து சட்டம் பேசிக்கிட்டு இருக்கியா? ஹலோ, மன்னிப்பு கேட்டா கூட ஏதோ போனா போதுன்னு விட்டுட்டு போலான்னு பார்த்தேன். அண்ணனும் தம்பிகளும் சேர்ந்து எகிர்றீங்க, விடமாட்டோம் உங்களை. மன்னிப்பா? யாருக்கிட்ட யார் மன்னிப்பு கேக்குறது? ஒரு பேப்பரை நீட்டிக்கிட்டு வந்து கூட்டிட்டு போய் நிப்பான்னு கொலைய பண்ணிட்டான், மிதிச்ச கேஸ் தானே, செத்த உடனே இந்த வந்து நிக்கிறீங்களா 6 அடி உயரத்துல? அப்புறம் என்ன ஓவலிய கொல்ல வாச வழிய உனக்கு பதறிட்டு ஓடுற வழி அந்த கொண்டு சேர்க்கிறேன். போ வெளியே நில்லு. ஓ ஓயா, இதான் சொல்றாங்கல்ல, ஒருவர் போ சீக்கிரமா வெளில வாங்க. ஒருவர் போ ஆளப்போ. மீனாட்சி, என்னை தள்ளி விட்டுட்டு இந்த குடும்பத்தோட முடிக்கணும்னு பாக்குறாங்க, அவையவே பொறாமையில பொறுமுறேன். நானே ஆதிமுத்து மாமியை குணசேகரன், இதெல்லாம் ஏகட்ட நடக்குமா? நான் யாருக்கு பயப்படணும்? அதுவும் நீ எனக்கு துணையா இருக்கிற போது. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா. எப்பா, நீ எதுக்கப்பா போகணும்? நேத்து தானே வந்த. ஞானம், யாருக்காச்சும் போன போடுப்பா. சரிம்மா, வாடா. அம்மா வந்துடாதம்மா, இதெல்லாம் நமக்கு எல்லாம் புதுசா. உனக்கு யாவும் இருக்கா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடு ராத்திரியில வந்து டவுசர் போனி நடத்திட்டு போனாங்க, தூக்கிட்டு போய் வச்சு அடி அடி நடிச்சு இந்த கெண்டக்கால் நரம்பு புடுங்கினாங்க. தலைமை பாத்தியா, உனக்கு யாவும் இருக்காடா? இல்ல, நீ எங்க என்னை தூக்கிட்டு போற? தூங்கி கிடந்த மண்ணாங்கட்டி, சுதந்திர போராட்ட தியாகி, விழிப்புண்கள் எல்லாம் காமிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது காய்ச்சினது ஏமாத்தினதுன்னு மாட்டிருப்பாரு.
ஞானா, இன்னும் ஒரு வாரத்துக்கு நமக்கு ஜாமீன் கொடுக்காம இழுத்தடிப்பாங்க. ஏன்னா நம்ம கை வச்சது போலீஸ் மேல. எல்லா பேரும் கூடி பேசி நீங்களை எப்படா அமுக்கலாம் திட்டம் போடுவாங்க. நானும் பாத்துறேன், நீங்க போங்க. நாங்க பின்னாடியே வந்து சாயந்தரத்துக்குள்ள வெளியெடுத்துறோம். கதிர, தேவையில்லாம சிலம்பாதுடா. உன் வீரத்தை எங்க காட்டணும்னு நேரத்தை உனக்கு சொல்லிருங்க. குடும்பத்தை இறைக்க பிடிச்சு வையே. அண்ணன் எப்படா கிளம்புங்க, தின்ன எப்படா காலியாகும்னு மறுபடியும் கடையை போட அலைவாளுங்க. லூசர் விட்டுறக்கூடாதே. நீங்க அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம். ஏன் பின்னாடி யாரும் வருவானா? முதல்ல வக்கீல போய் பாருங்க. நேரத்தை அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு அப்புறமா என்கிட்ட வாங்க. சரிண்ணா. ஏமா, நீ ஒன்றும் விசனப்படாதம்மா. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நிம்மதியாயிரு, உடம்ப பார்த்துக்கோ. நீ ஒரே வாரத்தில் உன் மயம் வந்துடுவேன். வரட்டுமா? சரிப்பா. அப்பத்தா, நான் உள்ளே போயிட்டேனேன்னு உன் விளையாட்டு நிறுத்திடாத. நீ வெளியே இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கான பதிலடியை நான் உள்ளே இருந்தே காட்டுவேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நிம்மதி கிடைக்க போகுது. ஆமாம், சொத்தை குடுகுடுன்னு கேட்குற இடத்துலாம் இல்லை, எடுக்கிற இடத்துல இருக்கேன். எவ்வளவுக்கு என்ன வைத்தியம் பார்க்கணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போகிறேன். இவளுகளை வச்சு எல்லா விளையாட்டு விளையாடு. அது எம்பிட்டு பெரிய வினையாக போகுதுன்னு நான் வெளியே வந்து காட்டுறேன். சரிம்மா, நான் வர்றேம்மா. கதிரி, நீ போய் வண்டி சரி சரி. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நாங்க பாத்துக்கிறோம்.